இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ்ஸா பாருங்க. பல பயனுள்ள தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கன்னி நாய் பருவத்துக்கு வந்திருக்குது. அதனால வேலாயுதமலையும் போயிட்டு இருக்கோங்க நாய் கிராசிங்காக. அங்கே ஒரு அருமையான கன்னி இனத்தை சார்ந்த நாயே இருக்கு. ப்ரூவன் அமௌண்ட் பேசிக் தான், குட்டி பேசிக் கிடையாதுன்றார் அண்ணன். எப்போவுமே அதை வழக்கமாகவே வச்சுருக்காரு. ஆனால் நல்ல ரிசல்ட் உள்ள நாய், அதனால சரி அதுக்கே சேர்த்துடலான்னு போயிட்டுருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம நாய் பருவத்துக்கு வந்து இன்னையோட கரெக்டாக கிட்டத்தட்ட 10-11 நாள் ஆகிப்போச்சு. ப்ளீடிங் நேத்தோடு தான் அரெஸ்ட் ஆச்சு. சரி ஓகே, இன்றைக்கி இப்போ நேத்தே போகலான்னு பார்த்தோம், நேற்று போக முடியல. சரி ஓகே, இன்றைக்கி போயிட்டு வந்துடலான்னு போயிட்டுருக்கோம். இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கன்னி ஃபஸ்ட் டைம் பருவத்துக்கு வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 11 நாளைக்கு முன்னே பருவத்துக்கு வந்துருச்சு. பருவத்துக்கு வந்தோடனே நம்ம அந்த கூண்டுக்கு செஃப்ட் பண்ணிட்டோம். என்ன காரணம்னு கேட்டால் வேறு எந்த நாயும் கிராஸ் ஆகிடக்கூடாது, அதனால் எப்பயுமே கூண்டில் தான் இருக்கும். இன்னொரு 10 நாளைக்கும் கூண்டில் தான் இருக்கும். ரெண்டு கிராஸிங் பண்ணுவோம், இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒரு நாளானிக்கு ஒரு கிராஸு பண்ணுவோம். ரெண்டு கிராஸிங் முடிஞ்சு இன்னொரு 10 நாள் கூண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா வேறு நேரம் கிராஸ் ஆகிடுச்சுனா வேஸ்ட் ஆயிடும். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம லேபும் எப்போ கிராஸ் ஆச்சோ அதுலேருந்து விளையாடுறது கூடல, ரெண்டே ஒன்றா. இப்போ பார்த்திங்கன்னா இது கிராஸிங் வந்துச்சுன்னா இதை தூக்கி அடைச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக பார்த்துக்காதனால ரெண்டும் முறைச்சிக்கல, ஆனால் விளையாடுறதுக்கு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நாய் ஒன்று கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற நாய்களோட விளையாட விடக்கூடாது. சப்போஸ் விளையாண்டுட்ருக்கும்போதோ குதிக்கும் போதோ ஏதோ ஃபோர்ஸாக ஆயிடுச்சு, இல்லை சண்டை கட்டிக்குதோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா குட்டி அடிபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ கிராஸிங் வருதோ அதிலிருந்து எப்படி சேஃபாக வச்சுருக்கணுமோ அந்தளவுக்கு சேஃபாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அதனால தான் கிராஸிங்க்கு வந்துருச்சுன்னா ரெண்டு ரீசன், ஒன்று வேறு நாய் கிராஸ் ஆகிடக்கூடாது, ரெண்டாவது ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்கூடாது. அதனால் பிரிச்சிருவோம், கிட்டத்தட்ட குட்டி போட்டு குட்டி விற்கிறதுனே 30 நாளைக்கு பிரிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் ரெண்டே ஒன்றா விடுவோம். எப்போவுமே இது வளர்க்கும். இப்போயும் இல்லை, இதுக்கு முன்னே நாய் வச்சுருக்கும் போது இதுதான் ப்ரொசீஜர். நாய் ஏறமான அடம் முடிச்சதுங்க, தூக்கி போட்டுட்டு ஆம்னியில் கிளம்பியாச்சு. பிள்ளைங்க லீவில் இருக்குன்னு சொல்லி அதுங்களையும் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி படத்தில் படிச்சிருப்போம், அசோகர் மரம் நட்டார்னு. இன்றைக்கி அந்த மரத்தை பூரா அடிச்சுட்டு வரோம். ஆனால் இந்த ரோட்டில் மட்டும் அந்த பழைய புளிய மரம் பாருங்க, அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் இந்த ஒரு ரோடு மட்டும்தான் இந்த மாதிரி அந்த பழைய தோற்றத்தோடையே இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மற்ற எல்லா ரோடும் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நாடு வளர்ச்சி அடையும் போது போதுமான போக்குவரத்து வசதி இல்லாதனால ரோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரோடு இன்னும் கை வைக்காமல் இருக்குது. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் இதுவும் அழிக்கப்படுங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை. ஏன்னா வளர்ச்சியை நோக்கி பார்க்கும்போது நம்ம எதையோ ஒன்று இழந்து தான் ஆகணும். மத்தியான வெயில் டைமில் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே இப்போ மழை பெஞ்சிருக்கு, இப்போ வந்தாலும் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை மரத்தை அழிக்கிறோமோ ஆளுக்கு ஒரு மரமாக நட்டு கொஞ்சம் மரத்தை வளர்த்து விட்டு போகலாம். இதெல்லாம் பாருங்கள், பழைய புளிய மரம், எத்தனை வருஷத்து புளிய மரம், மரங்கள்னே தெரியாது. அவ்வளோதான், இதுக்கு வந்துட்டு போக போக மரம் இருக்காது இந்த ஏரியா மட்டும். ஏன்னா இது 3 சுகர் ஃபேக்ட்ரி ஒட்டி இருக்கனால இந்த ஏரியா மட்டும் அந்த பழைய மரங்கள் அப்படியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெளியே போயிடுச்சுன்னா சுகர் ஃபேக்ட்ரி காம்பவுண்டை தாண்டிட்டோம்னாலே மரங்கள் இருக்காது, எல்லாம் போயிடும், அழிஞ்சிடும். இந்த ஸ்கூலை தெரியாதவங்க யாருக்குமே தெரியாது. ஒரு காலத்தில் வந்து கான்வென்ட்டில் பேர் போனது சுகர்மல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆனால் இன்னைக்கு அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சென்னாக்கல் புதூர் முடிஞ்சது, சுகர் ஃபேக்டரி காம்பவுண்ட் முடிஞ்சது. என்ன தண்ணியா? அடுத்து திருமணி முத்தாறு போயாச்சுங்க, வேலூர் டு மோகனூர் ரோடு. இந்த ஆற்றுக்கு பேர் தாங்க திருமணி முத்தாறு. பாலப்பட்டி தாண்டோன்னு மோகனூர் வேலூர் இடையில் பாலப்பட்டி தாண்டோன்னே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் இப்போ பேர மலையில் நம்பி போயிட்டுருக்கு, கடை போகிற அளவுக்கு வளைஞ்சு போயிட்டுருக்கு. இது நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் அளவுக்கு தாங்க இருக்கும். இப்போ தண்ணி அதிகமாக போனால அந்த கரையை பிடிச்சி பட்டாணில் தூக்கி அதாவது வெள்ளாமல் காட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிட்டுருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இது ரோடெல்லாம் மேவி தண்ணி வெளியே போகுது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா தண்ணி அளவுக்கு அதிகமாக வந்திருக்கனால இந்த ரோட்டை மேவி இந்த சைடு வந்து வயல்வெளியிலையும் போயிருக்கு. ஆனால் இப்போ அளவு குறைஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு கம்மியாக தெரியுது.
பாலத்தை பிடிச்சிட்டு போகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம மழை பெஞ்ச காலையில் போயிட்டுருக்கோம், அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி தெரியுது. வெயில் டைமில் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். பைபாஸ்ங்க மெயின் ஹைவே போயிட்டுருக்கோம். கிட்ட வேலை மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். வேலூரை தாண்டியாச்சு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வேலூர் காவேரி ஆறு ஆற்றுப்பாலம் வருது. அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். என்னடா கேள்வி கேக்குற பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இது கூட தெரியாம இருக்கு. வேலூர் காவேரி ஆறுங்க, கிட்டத்தட்ட எல்லாம் தண்ணி எல்லா பக்கமும் மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டுனால யாரா பிடிக்க போயிட்டு இருக்கு. இந்த வழியா போற வாகன ஓட்டிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாங் டைம்ல வண்டி நிறுத்திட்டு இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பேர் எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, நம்மளும் பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லை வேண்டாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பராக் பார்த்துக்கிட்டு தண்ணி ஓடுறதே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, நாய் கிராசிங் பண்ண வந்ததில் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தண்ணி பாருங்கள், ரெண்டு கரையும் பிடிக்க போயிட்டுருக்கு. காவிரி ஆற்றுக்கரைகள் இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கே இதை பற்றி தெரில. அப்போ வெளியிலேருந்து வரவங்களுக்கு இது புதுசாக தாங்க தெரியும். வழி நடக்கவே அதர் ஸ்டாட் வண்டிகள் வந்து நிறுத்திட்டு இதை ஒரு காட்சி பொருளாக பார்த்துட்ருக்காங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சரி ஓகேண்ணே, அப்படியே நம்மளும் ஒரு செல்ஃபியை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா வேளாங்கம்பாளையம் டு டிஎன்பிஎல் ரோடுங்க. இதுவுமே பழமை மரம் இருக்கும், பூராமே மரம் இருக்கும். அக்காவை வச்சுருப்பாருங்க செட்டு, கேட்டை பார்த்தாலே தெரியும். அதே சமயத்தில் பாருங்கள் கேட்லேயே யார் வராங்க போகிறாங்கன்னு கேமரா இருக்கும். உள்ளே பண்ண போகிறாமே அப்படி தான் இருக்கும். அண்ணா வாங்கண்ணா, வந்துட்டேன் அண்ணா, வந்துட்டேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வேளாங்கம்பாளையம் டிஎன்பிஎல் ரோட்டில் இருக்க சிபிஎன் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா அவரோட தான் இன்டகிரேட்டட் ஃபார்ம். நம்ம ஒன்று ரெண்டு தான் வச்சுருக்கோம் ஒரு ஒரு வெரைட்டிலையும். ஆனால் அவர் அத்தனை உயிரினங்களையும் எண்ணிக்கை அதிகமாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஃபீமேலை வந்து நம்ம கேட்லேயே கட்டிட்டு வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேல் அதை எப்படியே மோக்க முடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வெச்சக்கன் மாறாமல் அதையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. அவுத்து விட்டோன்னே வேகமாக போயிடும் எனர்ஜி லாஸ் ஆகினா ஒரு கயிறு போட்டு பிடிச்சிக்கிட்டாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் ஃபீமேல் வந்து ஃபஸ்ட் டைமுங்கிறனால அதோடய வாயை கட்டி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டோம். கொஞ்சம் அடம் பிடிச்சது சொன்ன நிற்க மாட்டேன்னு. அதனால் இது ஒரு நல்ல மேலுங்க. கிட்டத்தட்ட 32 இன்ச்சுக்கு மேல் இருக்கும். எந்த ஒரு கடிப்பும் சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையான மேல். அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டினத்தில் கிரு மாடு, காங்கை மாடு, கன்னி நாய், சிப்பி பாறை நாய், புறா, ஃபேன்சி புறா, லவ் பேர்டு, கட்டமுக்கு, சாட்நோஸு, என்ன வேணும் அத்தனை கோடி ஐட்டங்கள். ஏதாவது வேணுனாலும் மருத்துவ குறிப்பும் பக்காவாக தருவாருங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கிராசிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. வாயை கட்டிட்டு நாயை பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா நாய் நிற்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டு, அப்புறம் நின்றுச்சு, அப்புறம் உள்ளவருடைய கிராஸ் ஆயிடுச்சு. குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெளியே வாங்கி தரமாட்டார். இவரோட ஓன் ப்ரீட் பண்ணி இவர் கிட்டத்தட்டே இருக்கிறது தான் கொடுப்பாருங்க, பிறந்தது தான் கொடுப்பாரு. அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள். ஒரு சின்ன குறிப்புங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தில் தான் நாயை கொண்டாந்துருப்போம். செயின் வாங்க காசு இல்லாமல் இல்லை. அது காரில் போட்டு கொண்டு வரும்போது சப்போஸ் இழுத்துருச்சு அப்படின்னா பெயிண்டை சொரண்டிடும். கயிறுங்கும் போது உங்களுக்கு எந்த டேமேஜ் இருக்காது, அதனால் எப்பயும் கயிறில் போட்டுக்கோம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வழியாக கிராசிங் முடிச்சுதுங்க. கிராஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நாயை கீழே இறக்கி விட்டாச்சு. இது லாக் ரிலீஸ் ஆக மினிமம் 20 மினிட்ஸ், 10லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 மினிட்ஸ், 32 நிமிஷம் வந்து லாக் ஆகிருந்தது. இது ஒரு நல்ல மேட்டிங் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 32 நிமிஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நாயை கட்டிட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தது. என்னடான்னு போனால் அண்ணனோட ஃபார்ம் அதுங்களுக்கு வந்து ஒரு புது புத்துணர்ச்சி ஓட்டின மாதிரி இருந்தது. அதனால் அதை போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. புறா, லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதோட அதிகமாக இருக்குல்ல. அதனால் கினிக்கோழி, வான்கோழி கிடையாது, கினிக்கோழி வச்சுருக்காரு. அது ஒரு கலர்ஃபுல்லாக வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிங்க் கலர் மாதிரி புறா வகைகள்லாம் அத்தனையும் இருக்குது. அதே மாதிரி கட்டமுக்கு கோழி, ஷார்ட் நோஸு, காய் நெட்டு, பெருஞ்சேரி கோழி அத்தனையுமே வச்சுருக்காரு. சித்துக்கோழியும் வச்சுருக்காரு. லவ் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிள்ஸ், சாதா பஜ்ஜிஸ், ஹெலிகாப்டர் நல்ல தரமான குவாலிட்டியில் இருந்ததுங்க. கோழிகளும் சேல்ஸுக்கு இருக்குது, சில பல குருவிகளும் சேல்ஸுக்கு இருக்குன்றிருக்காரு, புறாவும் சேல்ஸுக்கு இருக்குன்றிருக்காரு. அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதை அப்படியே அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறா ஐட்டத்தில் என்னென்ன வேணுமோ அத்தனை ஐட்டமும் எடுத்துக்கலாம். எந்த டவுட் வேணாலும் எனி டைம் கூப்பிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், புறா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டத்தில் ரொம்ப கைத்தேர்ந்தவர், எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சவர். உங்களுக்கு எது வேணாலும் எந்த டைமில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மருத்துவம் அனைத்துமே சொல்லுவார்.
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறதுல ஓன் பர்ஃபார்மன்ஸ், அதனுடைய ப்ரீடு, எல்லா வெரைட்டியும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவார். மேக்ஸிமம் வாங்கி சேல் பண்ணுறது கிடையாதுங்க, அவர்கிட்ட ப்ரீடாக வர குஞ்சுகளை மட்டும்தான் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் எந்த டவுட்டும் தேவையில்லை. அதேமாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோஸு, எனக்கு சரியாக டீட்டெயில் தெரில, பட்டை அடப்படுத்திருக்கு, சேவலம் கிட்ட சுற்றிட்டுருக்கு. அண்ணாங்கிட்ட பேர்ட்ஸ் சேலுக்கு இருக்குங்க. எந்தெந்த பீஸுங்கிறத இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மருத்துவ குறிப்பு எப்போ வேணாலும் அண்ணன் எனி டைம் ஃபோன் எடுப்பார், உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். புறாக்களில் பார்த்தீங்கன்னா மதுரை கட்டமூக்கு, ஷார்ட் ஃபேஸு, லகான் சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து லகானுங்க, இதுவும் சேலுக்கு இருக்குது. இது வந்து முஸ்கி, முஸ்கியும் சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிகேசரும் சேலுக்கு இருக்குங்க, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணா அதே மாதிரி அலங்கார மீன் வகைகள்லையும் கை தேர்ந்தவருங்க. ஸ்கிராப்புக்கு போகிற ஃப்ரிட்ஜ் பெட்டி அப்புறம் கொண்டாந்து போட்டு எல்லா இதுலேயும் ஒரு ஒரு வெரைட்டி மீனை விட்டுட்டாரு. நம்ம பிள்ளைங்க அண்ணங்கிட்ட ஒரு பாட்டிலை வாங்கிக்கிட்டு அதிலெல்லாம் மீனை பிடிச்சி கொடுங்க மாமான்னு மீனை வாங்கிட்டு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி விடுமுறையில் இந்த நாளை மறக்க முடியாத பிள்ளைங்க ரெண்டு சொல்லிச்சு, ஒன்று வந்து நம்ம பொண்ணு, இன்னொன்று வந்து அக்கா பொண்ணு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இடவசதி கம்மியாக இருக்கனால நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் மற்ற மல்ட்டி இன்டெகிரேட்டட் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணன் வந்து இடவசதி அதிகமாக இருக்கனால மல்டி லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுங்களுக்கு வந்து நம்மகிட்ட இல்லாததெல்லாம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு உன்னை எனர்ஜி கிரியேட் ஆகிடுச்சு, எனர்ஜியும் கிரியேட் ஆகிடுச்சு, அதே நேரத்தில் பசியும் கிரியேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாங்கள் பண்ணையிலே இருந்தோம், பிள்ளைங்களுக்கு சோர்வே இல்லை, டைம் போனதும் தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சொன்ன ஃபேன்சி புறாக்கள், பஜ்ஜீஸ், ஆப்பிரிக்கன் லவ்பர்ட்ஸ் சேலுக்காக சொன்ன ஐட்டங்கள்லாம் வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக காமிச்சிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு அண்ணங்கிட்டேருந்து யூஸ்ஃபுல்லான தகவல் நிறைய கிடைக்கும். புதுசாக பேர்ட்ஸு, ஃபேன்சி ஐட்டங்கள் வளர்த்தவங்களுக்கு டவுட்டு, அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே அவரே எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுப்பாருங்கிறதோட அவர்கிட்ட ப்ரீட் பண்ணி என்ன குஞ்சுகளை மட்டும் கொடுப்பாரு, குவாலிட்டியான குஞ்சுகளை மட்டும்தான் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அண்ணன் இருக்கிற மருத்துவ குறிப்புகள் ஏதாவது வேணும், ஏதாவது டவுட் வேணாலும் எந்த நேரத்துலையும் ஃபோனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணணும்னா முன்கூட்டியே அவர் தகவல் கொடுத்துட்டு போங்க, ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் இருக்கும்போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இந்த கண்ணி சிப்பி பாறை எல்லாம் எனி டைம் அவுத்துட்டு தான் வச்சுருப்பாரு, அது ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவர் ரெடியாக இருப்பார், உங்களுக்கு தேவையான எக்ஸ்பிளைனும் பண்ணுவார், உங்களுக்கு தேவையான இதையும் ஏற்பாடும் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப நாள் இந்த தொழிலில் அனுபவம் உள்ள ஒரு நபர். ஃபார்ம் நேம் வந்து நகுல் ஃபார்ம், வேலாயுதம்பாளையம் டு டிஎன்பிஎல் ரோடு, வேலாயுதம்பாளையம், கரூர் டிஸ்ட்ரிக்டில் இவரோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் பேர் வந்து சிபி, அவரோட நம்பர், அட்ரஸ் எல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஏதாவது வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரமாக பண்ணி கொடுப்பாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, ஆதரவு கொடுக்க போகும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தப்பான தகவல் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் அந்த தவறை திருத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.